தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன். சிதலமடைஞ்ச நிலையில் இருக்குது. இங்கேருந்து இலங்கை கொழும்பு வரைக்கும் ட்ரெயின் வந்து இயக்கியிருக்காங்க. ஒரு காலத்தில் சென்னை டு இலங்கைக்கு ட்ரெயின் போயிருக்கு, கோட்மெயில் எக்ஸ்பிரஸ். இப்போது எந்த வித சேவையும் கிடையாது. ட்ரெயின் சேவை வந்து ராமேஸ்வரத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. தனுஷ்கோடியில் 1964 டிசம்பர் 23 ஒரு ராட்சச புயல் வந்து இங்கே தாக்கியிருக்கு. அந்த புயல் மற்றும் கடல் கொந்தளிப்பில் மீதம் இருக்கும் இந்த தேவாலயத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த சர்ச் இப்போது தனுஷ்கோடியோட ஒரு அடையாளமாகவும் மாறியிருக்கு. இந்த சர்ச் வந்து பார்க்கறதுக்கு மேற்கத்திய பாணியில் இருக்குது. ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இந்த பகுதியில் இது தான் விளங்குது இப்போதைக்கு. இந்த பகுதியை சுற்றி ஏராளமான கடைகளும் கூட இருக்குது. உள்ளே போய் பார்த்தா உள்ளவும் சிதலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. மேற்கூரை கூட எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு மாதா சாமி மட்டும் அங்கே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கற்களும் சிமெண்ட்டும் பேத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஜன்னல் இருந்த இடம்லாம் பொந்து பொந்தாக பெரிய பெரியஸாக இருக்குது பாருங்கள். எப்படி பார்க்கறதுக்கு சுனாமியில் மாட்டி இது ஒன்று தான் முழுசாக வெளியே தெரியுது. மற்ற பில்டிங்லாம் அழகாக தெரியல. தனுஷ்கோடி கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குது, நீளமாக இருக்குது. ஒவ்வொரு அலையும் பெருசு பெருசாக இருக்குது. இங்கே வந்து மணலும் நீளமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அலைகளும் நீளமாக இருக்குது. தூரத்தில் லைட் ஹவுஸ் கூட தெரியுது. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் கூட ரொம்பவும் ஆபத்தான ஒரு இடமும் கூட. அலைகள் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அடிக்குது பாருங்கப்பா. இந்த இடத்துல நிறைய ஃபிஷிங் போட்டும் பார்க்க முடியுது. அதே மாதிரி மீன் பிடிச்சிட்டு வராங்க, அதுக்கெல்லாம் பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமும். இந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குது, கோஸ்ட் டவுன், அதாவது பேய்களின் நகரம் அப்படின்னு ஒரு இடமும் இருக்குது இந்த பேருக்கு. ஏன் இந்த இடத்த கோஸ்ட் சிட்டின்னு சொல்கிறாங்கன்னா, புயல் மற்றும் கடல் கொந்தளிப்பில் மாட்டி கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயும் கடல், பேக் சைட்லேயும் கடல். ஸோ ரெண்டு பக்கமும் கடல்ன்றதுனால முழுசாக மூழ்கி இந்த நகரமே அழிஞ்சு போயிருக்கு. இப்போதைக்கு சிதிலமடைஞ்ச சில கட்டிடங்களை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதில் அழிஞ்சது தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன், ரயில் தண்டவாளம் எல்லாமே. இப்போதைக்கு அதற்கான சுவடுகள் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒரு சிவன் கோயில் ஒன்று வச்சுருக்காங்க, இது ரீசெண்டாக கட்டினது போல் இருக்குது. லைட் ஹவுஸ் கூட இருக்குது பாருங்கள், சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த இடத்துக்கு பேர் தான் கோஸ்ட் டவுன். இந்த கோவிலையும் யாராவது கட்டி வச்சுருப்பாங்க இப்போதைக்கு. இது எந்த பில்டிங்கோட பாட்டோ, சர்ச்சுக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, கும்பு மாதிரி அது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இதே மாதிரி தண்ணி தொட்டிங்க நிறைய இருக்குது இங்கே இந்த பகுதியில். ஒரு 3 அடி ஆழத்துலேயே தண்ணி வருது. அது இல்லாத வர கவர்மெண்ட்டே இந்த இடத்த வந்து வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. இருந்தாலும் இப்போ படிப்படியாக குடியேறிட்டு வராங்க மக்கள். நிறைய பேரை பார்க்க முடியுது இந்த இடத்துல. மறுபடியும் நிறைய பேர் இந்த பகுதியில் வந்து வீடு கட்டி குடியேறிட்டு வராங்க. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் வந்து வர டூரிஸ்ட்டு மீன் பிடிக்கிறது இது மாதிரியான தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து அரிச்சல் முனை வரைக்கும் பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து தனுஷ்கோடியில் இங்கேயே இறக்கி விடுறாங்க. இங்கே வந்து இப்போது பில்டிங் வச்சு யாரும் வீடு கட்ட மாட்டாங்க, எல்லாமே குடிசையாக தான் இருக்குது. தனுஷ்கோடி மீண்டும் வந்து புத்துயிர் பெற்று கொண்டு வருது. இங்கே மயில் தான் நிறைய கத்துது, பார்க்கறதுக்கு எங்கேயுமே காணாம், ஆனால் கத்துது நிறைய இருக்குது மயில். அரிச்சல் முனையிலேருந்து தனுஷ்கோடி போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் லைட் ஹவுஸ்லாம். இந்த லைட் ஹவுஸ் ஒன்றுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. காலையில் நல்லா லைட் எரிஞ்சுது, அதையும் பார்த்தேன். எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, மேலே ஏற விடுவாங்களான்னு தெரியல. போய் பார்க்கணும் என்னென்னு. ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. தனுஷ்கோடி லைட் ஹவுஸையும் பார்த்தாச்சு. பாருங்களேன் மயில் எங்கே மேயுது பாருங்களேன், பாறைக்கு ஆண்டைய கூட. ஆனால் இது பெரிய மயிலாக இல்லை, பெரிய மயிலெலாம் அங்கே நிறைய பார்த்தேன்.